ஒவ்வொரு வருடமும் இந்தியா மட்டும் இல்லாமல் பல நாடுகளும் அவங்களுடைய விண்கலங்களை ஏதோ ஒரு காரணத்துக்காக விண்வெளிக்கு லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்படி பூமியிலிருந்து அனுப்பப்படுற விண்கலங்களானது பூமியை தாண்டி பல கிரகங்களையும் தாண்டி பல கோடி கிலோமீட்டர்களுக்கு அந்த பக்கம் போனதுக்கப்புறமும் கூட பூமியில் இருந்தபடி இந்த விண்கலங்களை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஹியூமன் ஹிஸ்ட்ரியில் எந்த ஒரு விண்கலமும் ரீச் ஆகாத ஒரு தொலைதூரத்தை நாசாவுடைய வாயேஜர் 1 அப்படின்ற விண்கலமானது அடைஞ்சிருக்கு. எவ்வளவு தூரத்தை அடைஞ்சிருக்கு அப்படின்னா, இந்த விண்கலமானது கிட்டத்தட்ட நம்மளோட கடைசி கிரகமான நெப்டியூன் அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய குள்ள கிரகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய புளூட்டோவையும் தாண்டி இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துக்கு போயிருச்சு. அதாவது பூமியிலிருந்து ஏறத்தாழ 46 வருடங்கள் பயணிச்சு 2400 கோடி கிலோமீட்டர்கள் தொலைவுக்கு போயிடுச்சு. ஸோ இப்படி போனதுக்கு அப்புறமும் கூட நாசாவால் இந்த வாயேஜர் 1 அப்படின்ற விண்கலத்தோட தொலைத்தொடர்பு பண்ண முடியுது. விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் இந்த விண்கலங்களை பூமியில் இருந்தபடி எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க, கம்யூனிகேட் பண்ணுறாங்க அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல எந்த ஒரு பொருளையும் விண்வெளிக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல புவியுடைய ஈர்ப்பு விசையிலிருந்து அந்த பொருளானது எஸ்கேப் ஆகணும். நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு மாதிரி ஒரு மிகப்பெரிய ராக்கெட் தான் புவியீர்ப்பு விசையிலிருந்து இந்த விண்கலங்களை எஸ்கேப் ஆக வைக்கிது. பூமியுடைய தரைப்பரப்பில் தான் அதிகமான ஈர்ப்பு விசை இருக்கும். பூமியுடைய மேற்பரப்பில் போக போக ஈர்ப்பு விசை கம்மியாக இருக்கும். இந்த ராக்கெட்ஸ் ஆனது ஒரு குறிப்பிட்ட உயரம் வரைக்கும் இந்த விண்கலங்களை சுமந்துட்டு போகும். அதுக்கப்புறமா விண்வெளியில் இந்த விண்கலங்களுடைய வேகத்தை தடுத்து நிறுத்துகிற அளவுக்கு எந்த ஒரு ஃபோர்ஸுமே இல்லாததுனால இந்த விண்கலங்கள் அதோடைய பாதையை நோக்கி கண்டினியூஸா பயணிச்சுக்கிட்டே இருக்கும். இப்படி விண்வெளிக்கு அனுப்பப்படுற விண்கலங்களோட கம்யூனிகேட் பண்றதுக்காகவும் அதை கண்ட்ரோல் பண்றதுக்காகவும் பூமியில டீப் ஸ்பேஸ் ஆண்டனாஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஆண்டனாக்களை பயன்படுத்துவாங்க. இந்த ஆண்டனாக்களை பயன்படுத்தி தான் ரேடியோ சிக்னல்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரேடியோ அலைகளை பூமியிலிருந்து விண்வெளிக்கு அனுப்புவாங்க இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸுக்கு. இந்த ரேடியோ வேவ்ஸ் அப்படின்றத எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, அதாவது மின்காந்த அலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரேடியோ அலைகளை பயன்படுத்துறதுக்கு மிக முக்கிய ரீசன் என்ன அப்படின்னா, இந்த ரேடியோ அலைகள் விண்வெளியில அதிக தூரம் பயணிக்கிறதுக்கும் அதே மாதிரி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம பயங்கர வேகத்துல டிராவல் பண்ற சக்தியும் இந்த ரேடியோ அலைகளுக்கு இருக்குது. இந்த அலைகள் ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. ஒரு வகை இயக்க அலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொரு வகை மின்காந்த அலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது யூஸ் பண்ணக்கூடிய மின்காந்த அலைகளுக்கு எந்த ஒரு மீடியாவும் தேவையில்லை. அதாவது இந்த அலைகள் டிராவல் பண்றதுக்கு எந்த ஒரு ஊடகமும் தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சவுண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒலியானது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்றதுக்கு காற்று அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஊடகம் தேவைப்படுது. ஆனா மின்காந்த அலைகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ரேடியோ அலைகளுக்கு எந்த ஒரு ஊடகமும் தேவையில்லை. இப்போ விண்வெளியில எந்த ஒரு ஊடகமும் கிடையாது அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது விண்வெளி அப்படின்றது ஒரு எம்டி ஸ்பேஸ், ஒரு வெற்றிடம் அப்படிங்கும்போது இந்த வெற்றிடத்தில் டிராவல் பண்றதுக்கு ஒரு மிக முக்கிய வேவ் வேணும் அப்படின்னா அது இந்த ரேடியோ வேவ் தான். ஸோ இந்த ரேடியோ வேவை பயன்படுத்தி தான் பூமியிலிருந்து மிக பிரம்மாண்ட ஆண்டனாக்களை பயன்படுத்தி ரேடியோ சிக்னல்ஸை பூமியிலிருந்து விண்வெளியில் இருக்கிற இந்த விண்கலங்களுக்கு அனுப்புவாங்க. விண்கலத்திலையும் ஒரு ஆண்டனா இருக்கும். அந்த ஆண்டனாவானது இந்த ரேடியோ சிக்னல்ஸை கேப்சர் பண்ணிக்கிறோம், அதாவது ரிசீவ் பண்ணிக்கிறோம். ரிசீவ் பண்ண இந்த ஆண்டனாவானது உள்ளே இருக்கிற ஆம்ப்ளிஃபையரை பயன்படுத்தி அந்த விண்கலத்தோட தேவைக்கு தகுந்தாப்பில் ஆம்ப்ளிஃபை பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா விண்கலத்திலிருந்து என்ன மாதிரியான மெசேஜை அனுப்பணும் அப்படின்றத அந்த விண்கலமே முடிவு பண்ணிட்டு அந்த விண்கலத்திலிருந்து மறுபடியும் ஒரு டேட்டாவை பூமிக்கு அனுப்பும். இந்த டேட்டாவும் ரேடியோ சிக்னல்ஸ் ஃபார்மில் தான் இருக்கும். இப்படி தான் விண்கலங்களை விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் பூமியிலிருந்து டைரெக்டாக தொடர்பு கொண்டுட்டு இருக்காங்க. இந்த கம்யூனிகேஷன் ஆனது நிறைய விஷயங்களால் டிஸ்டர்ப் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம பூமியில் இருக்கிற வளிமண்டலம் கூட இந்த ரேடியோ அலைகளை சில நேரங்களில் டிஸ்டர்ப் பண்ணிடுது. ஆனால் பல நேரங்களில் இந்த ரேடியோ அலைகள் மூலமாக ஏற்படுற கம்யூனிகேஷன் ஆனது ரொம்ப பெட்டராகவே இருக்குது. ஸோ இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்களோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம தெரிந்து தெளி சேனலோட இணைந்திருங்க. நன்றி.